மீண்டும் பிரதமர் பதவியை ரணில் இழக்கலாம், வசலின் கைகளிலேயே முடிவு. நாடாளுமன்றில் உள்ள 225 எம்பிகளுக்கு பெண்ணொருவர் விடுத்த பகிரங்க சவால். பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய வேண்டுகோள். நாட்டில் தடையில்லா மின்சாரத்தை விநியோகிக்க தீர்மானம். ரணிலுக்கு சென்றது அவசர கடிதம். நடுவீதியில் திடீரென தீப்பற்றியறிந்த மோட்டார் சைக்கிள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆதரவு வழங்க மறுப்பாராயின் மீண்டும் ரணில் பிரதமர் பதவியை இழக்க நேரிடும். இதன்படி அதிகாரம் தொடர்ந்து பசில் ராஜபக்ஷவிடமே உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் வழங்கும் ஆதரவின் காரணமாகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றில் பெரும்பான்மையுள்ளது. நாட்டின் சகல தரப்பினரும் இனபேதமின்றி அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். நாடாளுமன்றில் கட்சிக்கு ஒரு ஆசனத்தை கொண்டு ரணில் விக்ரமசிங்க பிரதமராகியுள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினரை பாதுகாப்பதற்காக அவர் பிரதமராகியுள்ளார். எனினும் பசில் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க மறப்பாராயின் மீண்டும் பிரதமர் பதவியை இழக்க நேரிடும். இதன்படி அதிகாரம் தொடர்ந்தும் பசிலிடமே உள்ளது என கூறியுள்ளார். அரசியல்வாதிகளை நம்பிய மக்கள் அனைவரும் முட்டாள்கள் என பெண்ணொருவர் ஆபாசமாக கருத்து தெரிவித்துள்ளார். குறித்த பெண் மேலும் கூறுகையில், 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் இப்போது சவால் ஒன்று விடுகின்றேன். யாராவது ஒருவராவது காணி முகத்திடலில் வந்து எங்களுடன் நின்று போராட்டத்தில் ஈடுபட முடியுமா? வயிற்று பசிக்காகவே நாம் போராடுகின்றோம். எங்களுக்கு பிரியோசனம் இல்லாத தலைவர் தான் கோற்றாவையர். ரணிலும் அப்படியே உங்களை நம்பிய மக்கள் அனைவரும் முட்டாள்கள் என கூறியுள்ளார். தேவைக்கு மேலதிகமாக எரிபொருள் சேமிப்பதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என வலிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்ற சூழலில் நாளாந்தம் பொதுமக்கள் அவற்றை விநியோகிக்குமாறு கோரி வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியன மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையிலேயே வலிசக்தி அமைச்சர் மேற்கண்டவாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேபோல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் வலிசக்தி அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அவ்வாறு மக்கள் போராட்டங்களிலாலோ அல்லது ஏதேனும் அசௌகரியமாக நடந்து கொண்டாலோ குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலோ அல்லது சமையல் எரிவாயு விநியோகிக்கும் இடங்களிலோ அனைத்து விநியோக நடவடிக்கைகளும் முற்றாக நிறுத்தப்படும். அத்துடன் எரிபொருள் விநியோகத்தில் கொழும்பு மாவட்டத்திற்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்க முடியாது எனவும் வலிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். நாட்டில் தடையில்லா மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மின்சார உற்பத்தியினை எரிபொருளை முன்னுரிமையாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகவலை மின்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். திருத்தப்பணிகளின் பின்னர் நுரச்சோலை அனல்மின் நிலையம் நாளைய தினம் முழுமையாக இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் நேர்மின் உற்பத்தியுடன் அடுத்த வாரம் தொடக்கத்தில் நாடு முழுவதும் தடையில்லா மின்சாரத்தை வழங்க அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக கூறியுள்ளார். அதே சமயம் ஜூன் 1 தடையில்லா மின்சாரம் வழங்குவதே ஆரம்ப திட்டமாக இருந்தது என்றும், ஆனால் இப்போது அடுத்த வார தொடக்கத்தில் இருந்து அதை ஆரம்பிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார். மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய அரசாங்கத்தை அமைத்து நிவாரணங்களை வழங்குமாறு முன்னாள் சபாநாயகரும் சமூக செயற்பாட்டாளருமான கரிஞ்சய சூரிய உள்ளிட்ட 155 சிவில் சமூக பிரதிநிதிகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரிஞ்சய சூரிய தலைமையிலான 155 பேர் இன்று அவசர கடிதம் ஒன்றின் மூலம் இக்கோரிக்கையை விடுத்துள்ளனர். நாட்டு மக்கள் மீதான அடக்குமுறைகளை நிறுத்துவதற்கும் 20வது திருத்தச் சட்டத்தை உடனடியாக நீக்குவதற்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை உடன் மேற்கொள்ளுமாறு எழுத்து மூலமான கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக காத்தாங்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்போது பொதுமக்கள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போதிலும் குறித்த மோட்டார் சைக்கிள் முற்றுமுழுதாக தீயில் இருந்து சேதமாகியுள்ளது. பெட்ரோல் கசிவினாலேயே குறித்த தீப்பற்றல் ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். மீண்டும் பிரதமர் பதவியை ரணில் இழக்கலாம், வசலின் கைகளிலேயே முடிவு.
நாடாளுமன்றில் உள்ள 225 எம்பிகளுக்கு பெண்ணொருவர் விடுத்த பகிரங்க சவால். பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய வேண்டுகோள். நாட்டில் தடையில்லா மின்சாரத்தை விநியோகிக்க தீர்மானம். ரணிலுக்கு சென்றது அவசர கடிதம். நடுவீதியில் திடீரென தீப்பற்றியறிந்த மோட்டார் சைக்கிள்.